ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மூணு ஸ்டாக்கு நான் வந்து இன்றைக்கி என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸு, நெஸ்லே. ஸோ இந்த மூணு ஸ்டாக்கும் எதுக்கு நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-4% எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் கோசம் இதுலேருந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் குயிக்காக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி, ஒரு ஸ்கால்பிங் மாதிரி குயிக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் அனலிஸ்ட் கூட இதை செக் பண்ணுங்கள், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்போஸ் இதில் வந்து ஒரு லாங் டேர்முக்கு அப்படியே இப்போ எடுக்கிற என்ட்ரியை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்லேவும் ரிலையன்ஸும் டெஃபினட்டாக, அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டர் ரெட்டியுமே கூட லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கலாம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான என்ட்ரி எடுத்து எக்ஸிட் கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 2% to 4% வந்தோடனே எக்ஸிட் ஆகி வந்துடணும். இவன் தோ அது நிறைய போகும்னு தெரிஞ்சாலும் வேணாம் அப்படின்றது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய போட்டிருக்கேன். ஆனால் சொல்ல முடியாது இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பொசிஷன் நல்லா இருக்குது, இன்னும் ஏறும் அப்படின்னா நான் என்னோடய அந்த ரேஞ்சு பர்சன்டேஜ் ரேஞ்சை கூட ஏற்ற ட்ரை பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அண்டு நான் இதை இன்றைக்கி என்ட்ரி எடுத்துட்டு நாளைக்கு நாளன்னைக்குள்ளே எவ்வளோ இது வந்து இன்றைக்கி எடுத்ததுலேருந்து எவ்வளோ நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருக்கா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் தான், இது கண்டிப்பாக எடுக்கும்னு நான் சொல்லலை. என்னோடய டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்க்குறோம், இது வரும் அப்படின்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரியை வந்து நான் வந்து லாஸ்ட்டு இதுக்கு முந்தின நாள் ஒர்க்கிங் டேஸ்லேயே எடுத்துருந்துருக்கணும், எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலைல ஓப்பனிங் ஆகிறது கூட இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு கூட உடனே கூட ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து அந்த தவறு பண்ணிட்டேன், பட் அதுக்கப்புறமும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். மேபி இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆகும்போது எதாவது டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கூட அதுவும் எனக்கு ப்ளஸ் தான். ஓகே, நான் இன்னும் 2 days நான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்கு அப்படின்றத சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமும் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க போகிறீங்கன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸு குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கின்ற ஏதாவது ப்ரூஃப் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் வந்து அட்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இல்லாதவங்க உள்ளே வரக்கூடாது, இருக்கிறவங்க உள்ளே வரணுன்றதுலாம். சிலவங்க வந்து உள்ளே வந்துட்டு லைக் இடத்த பிடிச்சி வச்சுரும், இப்போ நாளைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, குரூப் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து நான் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணாமல் ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்து தான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்ல ஸ்டாக் அப்படிலாம் எடுக்கல. அண்ட் பேசிக்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய பிராண்ட் இந்தியாவில். அண்டு இந்த பிராண்டு வந்து நாளைக்கே க்ளோஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டெக்னிக்கலாக இந்த டைமில் வாங்கினா மேபி ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடிங்க்கு இருக்கும்ன்றதை கன்சிடர் பண்ணி மட்டும்தான் வாங்குறேன்றதையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே கேஸ், ஆஃப்டர் 2 days இதை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.